அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். போன பிரீமியம் வீடியோவுக்கு பதிலுக்கு நிறைய பேர் பதில் நல்லா கொடுத்துருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் சரியான பதில்களை கொடுத்துருக்குறீங்க. இன்னும் பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஷார்ட் நேரம் இல்லையா, அதனால் உடனே அடுத்த வீடியோ போடுறோம். அதே நேரத்தில் ஆதிபத்தியம் காரகத்துவம் என்கின்ற அமைப்புகளில் தான் கொஞ்சம் இன்னும் குழம்புறீங்க. நான் அடிக்கடி சொல்வதைப் போல பலன் சொல்வதற்கு எங்கே எந்த இடத்தில் ஆதிபத்தியத்தை எடுக்கிறது, எந்த இடத்துல காரகத்துவத்தை எடுக்கிறது என்பது மட்டும் மாணவர்களுக்கு பிடிபட்டு விட்டால் கட்டிய பசுமாட்டை போல ஜோதிடம் கையோடு வந்துவிடும் அப்படிங்கறதுதான் உண்மை. சரி, சென்ற பிரீமியம் வீடியோவுக்கான பதில், கணவர் இறந்துட்டார். சந்திரதச சுக்ரபுக்தியில என்ன நடந்ததுன்னு கேட்டேன். சந்திரன் இங்கே மாரகாதிபதியாகி 2 இடத்திற்கு அதிபதியாகி 7 இடத்துல பாபத்துவமாக இருக்கிறார். மாரகாதிபதிகள் பாபத்துவமாக இருக்கக்கூடாது, பாதகாதிபதி சுபத்துவமாக இருக்கக்கூடாது. மாரகாதிபதி பாபத்துவமாக இருக்கக்கூடாது, பாதகாதிபதி சுபத்துவமாக இருக்கக்கூடாது. அப்போ மாரகாதிபதி பாபத்துவமாக இருந்தால் என்ன நடக்கும்? கடுமையான யாரையாவது எந்த இடத்துல எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறாரோ அந்த இடத்துல மாரகத்தை பண்ணுவார். பொதுவாகவே மிதுன லக்னத்திற்கு சந்திரன் அவரை கொல்ல மாட்டார், ஜாதகரை கொல்ல மாட்டார். பலவிதமான காம்பினேஷன்களை அப்படியே மனசில் தேக்கி வைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த இடத்துல இருக்குது. அப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கணவர் மரணம் என்பதை துல்லியமாக கணித்தவர்கள் சண்முக பிரியா, கனகராஜ், கஸ்தூரி, புளோரன்டைன், சாய் லிங்கம், யுவராஜா, ஸ்ரீதர் ராஜேஜ், தமிழரசன், சீனிவாசன் ஜி, சித்ரா பாலு, லோகேஷ்குமார், கிருபாகரன், பாரதி மங்கைநாதன், பழனிவேல் எம், அபிஷேக், ஸ்ரீகாந்த், ராம் பிரகாஷ், அனந்தகிருஷ்ணன், மணிகண்டன், கிருஷ்ணா, அருள்முருகன், மோகன் கே, நவீன், துரைமுருகன், மூர்த்தி, ராஜமௌலி, ஆனந்த், மூ பாபு, பாண்டி, மகேன், வெங்கடராமானுஜம், வானவியல் வெங்கடாஜலம், விஜயராஜன் எஸ், என் கார்த்திகேயன் ஈஸ்வரன், எஸ் மகேஸ்வரு, கார்த்திக் எஸ், நிர்மல், பிரமிளா சிற்றம்பலம், ஜெயச்சந்திரன் ஜேம்ஸ், பிரபு கார்த்திக், அருணாச்சலம் எம், துரைசாமி ஜே, ராமதாஸ் சி, அசோக், ராஜு ராமச்சந்திரன், ஈஸ்வரன், சுதந்திரராஜன், சிவா, இவங்க எல்லாரும் கணவர் மரணம் என்பதை துல்லியமாக கணித்தவர் பிரீமியம் வீடியினர்கள். பொது வீடியோக்களில் நிறைய பேர் கொடுத்துருக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து நேரமின்மையின் காரணமாக பொது வீடியோ கமெண்ட்டுகளை பார்க்க முடியல. பொது வீடியோக்களில் கணவர் மரணம் என்று சரியாக கணித்தவர்கள் என்னுடைய நேரடியான பாராட்டுக்கு உடையவர்கள். இந்த பிரீமியம் வீடியோவில் என்ன கண்டென்ட்டை சொல்கிறது, என்ன கண்டென்ட் உங்களுக்கு புதுசாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு புதிய கண்டென்ட், கணவன் மனைவி ரெண்டு பேருமே வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அப்படி தான் இருப்பாங்க, பெரும்பாலும் கணவரும் மனைவியும் வெளிநாட்டிலே இருப்பாங்க. வெளிநாட்டிலேயே, அதாவது நம்முடைய 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில் வெளிநாட்டிலேயே இருப்பார்கள். வெளிநாட்டிலே வாழ்ந்து வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகி அந்திம காலங்கள் வெளிநாட்டிலே இருக்கும். இந்த மாதிரியான ஜாதகங்கள் தான் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். எப்பொழுதாவது அத்தி பூத்தார் போல தான் கணவர் வெளிநாட்டில் இருப்பது, மனைவி வெளிநாட்டில் இருப்பது, ஒருவர் அங்கே இருப்பது, ஒருவர் இங்கே இருப்பது போன்ற அமைப்புகள் வரும். அதெல்லாம் அரபு நாடுகளில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா கணவர் மட்டும் வெளிநாட்டில் இருப்பார், ஒரு 60 வயதிற்கு மேலே திரும்பி வந்துடுவார். அப்போ ஒரு சூழ்நிலையில் ஜாதகம் ஜோதிடம்னு வந்ததற்கு பிறகு எல்லாவற்றையும் கணித்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி. எல்லாத்தையும் கணித்து சொல்லணும். டக்கு 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 டக்குன்னு பார்த்த உடனே வெளிநாட்டில் இருக்கிறீங்களா, அப்போ இந்த மாதிரியான அமைப்பில் கணவன் மனைவி பிரிகின்ற அமைப்பு இருக்கே அப்படின்னு டக்குன்னு ஒரு படி அடியை போட்டிங்கன்னா அதுக்கு தான் அந்த தெரிஞ்ச பாயிண்ட்டை முதல்ல சொல்லுங்கன்றேன். சரி, இவங்க ரெண்டு பேரையும் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச். ஜாதகத்தில் புள்ளி விவரமாக நடப்பவை எல்லாவற்றையும் நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. ஒரு நிலையில் ஆழமாக தெரிகின்ற சில விஷயங்களை ஜாதகருக்கு சொன்னாலே அவரே வந்து மற்றவற்றை அப்படியே ஒரு கன்ஃபஸ் மாதிரி ஒத்துக்குவார். ஐயா, ரெண்டுமே மிஸ்மேட்சான ஜாதகம், திருமணம் ஆனதிலிருந்து நீங்கள் நன்றாக இல்லை. மிஸ்மேட்சான ஜாதகத்தை பார்க்கணும் சொல்லணுன்றதுக்கும் நமக்கு ஒரு ஆழமான அனுபவம் வேணும். நீங்கள் இப்போது எப்பிருந்து இருக்கிறீங்கன்னு கேட்டேன். 2001 கணவன் மனைவி ரெண்டு பேருமே அங்கே இருக்கிறோம்னு சொன்னார். 2001 இவருக்கு அட்டமாதிபதி சுக்கரன், 8 இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் இவரை வெளிநாட்டுக்கு போக வச்சிட்டார். நீங்கள் வந்துடுவீங்கன்னு, ஆமாம் குருஜி உறுதியாக வந்துடுவேன், என்ன 1 வருஷமோ 2 வருஷமோ தான் இப்போ இருக்கிற சிக்கல்கள், எப்போ வரலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு தான் உங்ககிட்ட கன்சல்டேஷன். நீங்கள் எடுத்தடுப்புலேயே வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டீங்க, ஆமாம் உறுதி. 2027 ராகுதசை உங்களுக்கு ஆரம்பித்தவுடன் ராகுதசை சுயபக்தியில் நீங்கள் தாய் நாட்டுக்கு திரும்பி வந்துடுவீங்க, திரும்ப வெளிநாட்டுக்கு போக மாட்டீங்கன்னு. ஆமாம், உண்மைதான்.
மனைவிக்கும் உங்களுக்கு சரியான மிஸ்மேட்சுங்க. ஆமாங்க, மனைவினால தான் கருத்து வேறுபாடு. மனைவினால கருத்து வேறுபாடு இல்லை, சண்டை சச்சரவுகள். சற்று ஆழமாக கொஞ்சம் ஒரு 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 கடுமையான ஒரு கன்சல்டேஷன், சற்று ஆழமாக சொல்லக்கூடிய அமைப்பு. எப்படி மிஸ்மேட்ச்னு பாருங்க. இப்போது இங்கே ஒரு கட்டம் வருகிறது. இங்கே இந்த வாரத்திற்கான கேள்வி, 2 மார்ச் ஜாதகர் ஆண், 2 மார்ச் 1989 அதிகாலை 12:30 பிறந்திருக்கிறார். 2/3/1989 அதிகாலை 12:30 பிறந்திருக்கிறாரு. திருச்சிக்கு அருகே பிறந்திருக்கிறார். சரி, இவருடைய ஜாதகத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. திருச்சிக்கு அருகே பிறந்த இந்த ஜாதகத்தில் விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, 2 சனி, 3 புதன், சூரியன் சுக்கிரன் ராகு 4, 7 செவ்வாய் ராகு, 10 கேது. சரி, ஜாதகம் இங்கே வந்துருச்சு. எடுத்த இடத்துல என்னவா இருக்கிறீங்களா, இங்கே இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் குருஜி, கரெக்டு தான், நீங்கள் அதை சொல்லுவீங்கன்னு தெரியும் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். சரி, ஜாதகர் என்னவாக இருக்கிறார், எங்கு இருக்கிறார், என்ன வேலை செய்கிறார், இதை மட்டும் சொன்னாக்கோ.